இது என் ஊருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சினா ராஜா, உன் வீட்டு கூரை எறியாத வரை நீ தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாரா இல்லை என்று கதவை சாத்திட்டு படுத்தா காலையில் நீ எந்திரிக்க மாட்டா, கீழே உன் சாம்பல் தான் விழுந்து கிடக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இந்த ஊரா, இதுல என் நிலம் வரிபோகுதா, என் வீடு இடிக்கப்படுதா, இல்லை நிற்கிற என் கூட வந்திருக்க எல்லாருக்கும் இந்த நிலத்துக்கும் ஏதாவது எனக்கு என் நிலம் போயிடுச்சுன்னு அப்படி இருக்கா? இல்லை. பின்னையே உங்கள் மயம் வந்து கத்தணும். இது ஊர் பிரச்சனை இல்லை, இது பரந்தூரது சுற்றி இருக்கிற கிராமத்து பிரச்சனை இல்லை, என் நாட்டின் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை, என் மக்களின் பிரச்சனை. அவ பேசுவான், காவல்துறை வந்து மிரட்டுது, காவல்துறை வந்து சொல்லுது. காவல்துறைக்கு வேலை என்ன? காவல்துறை காவலர்களின் வேலை என்ன? மனுஷனுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு தீபாவளிக்கு அங்கே பட்டாசு வெடி, பொங்கலுக்கு இப்படி பண்ணு, ரோட்டில் அப்படி போ, இதெல்லாம் இது மட்டும் அல்ல காவல். காவல்னா இது மட்டும் அல்ல, காவல் என்றால் நாட்டை காப்பது, நிலத்தை காப்பது, வீட்டை காப்பது, காட்டை காப்பது, மண்ணை காப்பது, மலையை காப்பது, ஏரி குளங்களை காப்பது, அதில் வாழுகிற மக்களையும் காப்பது. பறவை, பச்சி, யானை, மானை, மான், ஆடு, கோழி எல்லாவற்றையும் காப்பவன் தான் காப்பாளன், காவலன். அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். நீங்க அதிகாரம் சொல்வதற்கு, ஏவல் வேலை செய்வதற்கு காவல் தேவையில்லையே பெருமக்களே, அது தேவையில்லையே. அப்படின்னா என்ன ஐயா, ஸ்டாலினுடைய சொந்த சொத்தை வச்சுட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாரா, எங்க வரிப்பணத்தில் கொடுக்கிறாரா? நீங்க நினைக்கிறீங்க மேலிடம்னு, மேலிடம் மக்கள் தான், இங்க உட்கார்ந்து இருக்கிற நாங்க தான், நாங்க தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். மாவட்ட ஆட்சியர்லேருந்து வட்டாட்சியர்லேருந்து எல்லாருக்கும் காசு கொடுக்கறது நாங்கள்.